எல்லாருக்கும் வணக்கம். இது த கோட் மேன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் இன்டராக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் இன்டராக்ஷன்ஸ். இன்டராக்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஆல்ரெடி நான் குட்டி ஸ்டோரி நிறைய சொல்லியிருப்பேன். மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி வந்துச்சு, ஐ மீன் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி வந்துச்சு, அதோட பர்பஸ் என்ன. பர்பஸ் என்னன்னா, மெயினாக யூசர் எங்கேஜிங்காக வச்சுக்க, அதேமாரி ப்ரௌசரில் யூசர் ஆக்ஷன்ஸை வச்சுக்க கொண்டு வந்த தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ப்ரீடிஃபைண்டாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க யூசர் இன்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ப்ரீடிஃபைண்டாக இருக்க ஃபங்க்ஷன்ஸ் மூணு ஃபங்க்ஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அலர்ட், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ராம்ப்ட், அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது கன்ஃபார்ம். ஸோ நம்ம இந்த ரிடுவல் சீரீஸ்லேயே ஆல்ரெடி நம்ம அலர்ட் பார்த்துருப்போம். நம்ம எதுக்கும் நான் மறுபடியும் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ அலர்ட்னு இப்படி போட்டுட்டு ஒரு பேரன்தீசிஸ்குள்ளே நம்ம என்ன மெசேஜ் நம்ம காட்டணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து யூசருக்கு வந்து அலர்ட் பாப்பப்பில் காட்டும். ஸோ இதை நான் இப்போ இப்படி சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேங்க. பாருங்கள், நான் என்ன அலர்ட்டில் கொடுத்தனோ அந்த மெசேஜும் காட்டுது. This is alert message சொல்லிட்டு அதுக்கப்புறம் அலர்ட்டில் வந்து நம்மளால் எந்த ஆக்ஷனுமே பண்ண முடியாது. கரெக்டாக ஒரே ஒரு ஆக்ஷன், ஓகே பட்டன் மட்டும்தான் எனேபிளாக இருக்கும். ஸோ அலர்ட்டோட பர்பஸ் என்னென்னா, நம்ம வந்து யூசருக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் கொடுக்குறோம். நீங்கள் ஏதோ வார்னிங்கோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம யூசரை வந்து காட்டணும், நீங்கள் பண்ணுற தப்பு அப்படின்னு ஏதோ சொல்லணும், இல்லைனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் படித்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அலர்ட்டோட பர்பஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அலர்ட் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் வந்து ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து அந்த ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ வந்து ப்ளீஸ் என்டர் யார் நேம். ஸோ இது ஃபஸ்ட் பேராமீட்டரு. செகண்ட் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா அது டிஃபால்ட்டாக அதுவே ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இந்த செகண்ட் பேராமீட்டரோட பர்பஸ் என்னென்னா, டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து இன்புட் ஃபீல்டில் வச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட் ப்ராம்ப்டோட பர்பஸ் என்னென்னு சொல்லிடுறோம். ப்ராம்ப்ட் வந்து என்னென்னா, யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்குது. அலர்ட்டில் வந்து ஜஸ்ட் மெசேஜ் ஷோ பண்ணும், அப்புறம் ஓகேன்ற பட்டன் கிளிக் பண்ணால் அதோட மெசேஜ் போயிடும். இதில் இதோட பர்பஸ் என்னென்னா, யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்க வைக்கும். யூசரால் கீபோர்டில் டைப் பண்ணுவாங்க. ஸோ டைப் பண்ணி அந்த இன்புட்டை வாங்க வைக்கிறது. ஸோ அந்த இன்புட் வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வேரியபிளை நம்ம சேவ் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்டில் நம்ம லெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட், வாட் இஸ் யுவர் நேம் தானே கேட்குறோம். ஸோ மை நேம்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ இந்த மை நேமை வந்து நான் மறுபடியும் ஒரு அலர்ட் மெசேஜில் போட்டு பார்க்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோமா, வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படின்னு நம்ம காட்டோம். இது கூடவே ஃப்ரெண்டில் நான் இன்னொரு மெசேஜும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஐம் ஸோ சாரி. கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க, அதை நம்ம தனி செப்பரேட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு அலர்ட் மெசேஜில் நான் இந்த நேம் போட்டு சேஞ்ச் ஆர் கம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ப்ராம்ப்டோட பர்பஸ் என்ன சொன்னேன், யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து நம்ம வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் சொல்லிட்டோம். ஸோ யூசர் இங்கே என்டர், யூசர் படிப்பாங்க ஓகே என் நேம் என்ட்ரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ப்ராம்ப்ட்ஸில் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன், ஒன்று வந்து ஓகே, இன்னொன்று வந்து கேன்சல். நம்ம ஓகே கொடுத்தோன்னா இன்புட்டில் என்ன ஃபீல்டு நம்ம என்ட்ரி பண்ணோமோ அந்த வேல்யூ நமக்கு மை நேம்ன்ற வேரியபிளில் சேவ் ஆகும். இதே நம்ம கேன்சல்னு கொடுத்தோன்னா நல்லுன்னு சேவ் ஆகும். இப்போ நான் வந்துட்டு கோட் மேன் அப்படின்னு நான் போட்டு ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அலர்ட் மெசேஜ் பாருங்கள், ஹாய் ஹாய் த கோட் மேன், வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் சொல்லுது.
ஸோ இதுவே நான் வந்து இப்போ செகண்ட் பேராமீட்டர் நம்ம ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேல்யூ தான் டிஃபால்ட்டாக அந்த 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 டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு வேல்யூ ஏபிசி அப்படின்னு நான் பாஸ் பண்ணி சேவ் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் டிஃபால்ட்டாக ஏபிசின்னு இருக்குது, அப்படியே ஓகே கொடுத்துட்டா ஏபிசி தான் வரும் நமக்கு இதில் ஐ ஏபிசி சொல்கிறேன் அந்த அந்த. ஸோ இது வந்து என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது டிஃபால்ட்டாக செட் ஆகிரும். இப்போ நம்ம அது பாஸே பண்ணலன்னா அந்த 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 இன்புட் ஃபீல் எம்டியாக இருக்கும். இப்போ நம்ம கேன்சல் கொடுத்தோன்னா நல்லுன்றது வந்து வந்துடும், ஹாய் நல்லுன்னு வந்துருக்கு பாருங்கள். ஸோ மை நேம்லேருந்து நல்லுன்னு வந்துருக்கும். ஸோ இதை நம்ம வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராம்ப்டோட பர்பஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததான் கன்ஃபார்ம். கன்ஃபார்மோட பர்பஸ் என்னென்னா இது வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வாங்குறது. ஆர் யூ ஷுர் யூ கோன் டூ திஸ் ஆக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபார்மை வந்துட்டு ஃபில்லப் பண்ணது வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க, இல்லைனா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகுறாங்கன்னா நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணது சேவ் பண்ணவே இல்லை, ஆர் யூ ஷுர் நீங்கள் மூவ் பண்ணணுமான்னு சொல்லி யூசர்கிட்ட நம்ம கேட்போம். ஆமாம் எனக்கு தெரியும், நான் ஃபில்அப் பண்ணேன்னு எனக்கு தெரியும், எனக்கு சேவ் பண்ண வேண்டாம் நான் வெளியே போகிறேன்னு சொல்லி யூசர்கிட்ட எஸ் ஆர் நோன்னு ஒரு கொஷின் மாதிரி கேட்டு நம்ம வாங்குறது. ஸோ அதுதான் அந்த கன்ஃபர்மேஷன். அது வந்து அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது அது அதையும் பார்த்துருவோம். கன்ஃபர்மேஷன் கேட்குறதுன்னு கன்ஃபர்மேஷன் கேட்க போகிறது சொன்னேன்ல. ஸோ நான் யூசர் கன்ஃபார்ம் ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணி இப்போ இதில் வந்துட்டு கன்ஃபார்மு ஜஸ்ட் அந்த இது மட்டும் ஆர் யூ ஷுர் அப்படின்னு சொல்லி நான் அவனு வாங்குறேன். அப்புறம் அந்த யூசரை அப்படியே நான் அலர்ட் மெசேஜில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். ஆர் யூ ஷுர்னு கேட்குது பாருங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அந்த மெசேஜ் கொடுத்துரும். ஸோ ஓகே கொடுத்தா ட்ரூ வந்துடும், கேன்சல் கொடுத்தாலும் கேன்சல் கொடுத்தா ஃபால்ஸ் வரும். ஸோ இதே நம்ம எஸ்கேப் எஸ்கேப் அண்ட் கேன்சல் போத் ஆர் சேம். ஸோ அது ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபால்ஸ் வந்துடும். அப்புறம் ஓகே கொடுக்குறேன், எனக்கு ட்ரூ வந்துடுச்சு. இதே நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி நான் கேன்சல் கொடுக்குறேன், ஃபால்ஸ் வரும் பாருங்கள். ஸோ இது இது வந்து கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்னா என்னென்னா யூசர் கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குறோம். ஸோ இது ப்ரீடிஃபைன்டாக ஜாவாஸ்கிரிப்டில் கொடுத்த யூசர் இன்டராக்ஷன்ஸ். அண்ட் இதில் இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா அந்த பாப்அப் மெசேஜ் வருதுல்ல, அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணும் எந்த இடத்துல நாங்கள் அந்த பாப்அப் மெசேஜ் காட்டணும் அப்படின்றது. நம்மளால் அதை வந்துட்டு பொசிஷன் பண்ண முடியாது, டாப் லெஃப்டில் நீ இருக்கணும், டாப் ரைட்டில் இருக்கணும், இல்லை சென்டர் ஆஃப் த பேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அது நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும் வித் மானிட்டர். பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு ஒரு இதில் பெருசாக இருக்கும், ஒரு இதில் சின்னதாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மானிட்டர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து அந்த பாப்அப் மெசேஜை வந்துட்டு அழகாக டிசைன் பண்ண இன்னும் டிசைன் பண்ணி அழகாக யூஐயில் காமிச்சிடும். ஸோ அதுதான் இதோட ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் சொல்ல வந்தது. பட் அது கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்ல முடியாது, அது நமக்கு அட்வான்டேஜ் தான். நம்ம எந்த வேலையுமே பண்ண தேவை, ஜஸ்ட் லைக் தட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுதான் இதோட நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஒரு குயிக் ரீகேப் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்தது மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல்ஸில் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இன்டராக்ஷன்ஸில் மொத்தம் மூணு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், ஒன்று அலர்ட், ரெண்டாவது ப்ராம்ப்ட், இன்னொரு மூணாவது கன்ஃபார்ம். ஸோ அலர்ட் மெசேஜ் வந்து ஜஸ்ட் ஷோ த அலர்ட் மெசேஜ், நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ ஜஸ்ட் ஷோ பண்ணோம், அப்புறம் ஓகே பட்டன் கிளிக் பண்ணுவாங்க, நமக்கு எதுவுமே ரிட்டர்ன் கிடைக்காது. ப்ராம்ப்ட் வந்து யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட் நம்ம வாங்க போகிறோம், அது வந்து ஒரு பாப்அப்பில் வாங்க போகிறோம் அப்படின்னா ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்டில் வந்து ஒரு ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணுவோம், செகண்ட் பேராமீட்டர் வந்து டிஃபால்ட்டு. நம்ம என்ன மெசேஜ் என்ன வேல்யூ அதில் பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக இன்புட் ஃபீல்டில் செட் ஆயிடும். ஸோ அந்த இன்புட் ஃபீல் அது டெலிட் பண்ணிட்டு அவங்க புதுசாக கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க புதுசாக டைப் பண்ணுறது ஓகே கிளிக் பண்ணாங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும், இல்லைனா கேன்சலோ இல்லைனா அப்படியே கிளிக் பண்ணாங்கன்னா நல்லு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இது ப்ராம்ப்ட். தேர்டாக நம்ம பார்த்தது வந்து கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் வந்து எதுக்குன்னா யூசர்கிட்டேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குறது. எக்ஸாம்பிள் நான் ஃபார்ம் சொல்லியிருந்தேன், ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண ஃபார்மை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பாங்க, சப்மிட் பண்ணாமலே நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருப்பாங்க. அப்படி போகும்போது நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போகிறீங்க, ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு நேவிகேட்னு ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் கேட்டு எஸ் ஆர் நோன்னு கேட்டிங்கன்னா அது யூசர் வந்து எஸ் ஆர் நோ இல்லை ஓகே கேன்சல். ஸோ ஓகே கிளிக் பண்ணாமல் ட்ரூன்னு நம்ம கொடுப்போம்.
ஸோ யூஸர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இது கேன்சல் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இந்த இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஓகே யூஸர் போகிறாருன்னா நம்ம அவரை அலோவ் பண்ணி விடலாம், யூஸர் போ இல்லை நோ கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன கரண்ட் பேஜ்லேயே ஸ்டே பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் அது அது பிஹைண்டில் இருக்க லாஜிக்கு. ஸோ இந்த த்ரீ இன்டராக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்கள் கண்டிப்பாக என்னை கனெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு எதாவது நீட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் நான் கண்டிப்பாக டியூட்டோரியல் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.